வெல்கம் டு ஒயிட் பார்ட் கிச்சன் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டிப் தான் பார்க்க போகிறோம் நார்மலாக வந்து பரோட்டா காஞ்சி போச்சுன்னா நம்ம எல்லாருமே தூக்கி வீசிடுவோம் ஸோ அந்த மாதிரி தூக்கி வீசாமல் எப்படி அந்த ஹார்டான பரோட்டாவை சாஃப்டாக எப்படி பண்ணலாம் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கலாம் அந்த இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இப் இட்லி எப்படி பண்ணுவோம் அந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் இப்போ இட்லி தட்டு மேலே வச்சுட்டு ஆவி வந்ததும் நம்ம ஒரு ஒரு பரோட்டாவை இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் இப்போ அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அதோட மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஆவியில் வேக விடலாம் நம்ம இட்லி எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா பரோட்டாக்கு மட்டும் இல்லை சப்பாத்தி இந்த மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும் இப்போது பத்து நிமிஷம் கழித்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போது நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து பார்க்கலாம் இப்போ நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு ஃபஸ்ட்டு நம்ம தொடும்போது எவ்வளோ ஹார்டாக இருந்தது இப்போது நம்ம பார்க்கும்போது தெரியுது நல்லா சாஃப்ட்டாக வெந்திருக்கு ஸோ இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி மெத்தட் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஃப்ரெஷ்ஷான பரோட்டா மாதிரியே தான் இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்பரை பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான